வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சிக்கனும் சேப்பங்கிழங்கும் போட்டு ஒரு கிரேவி பார்க்க போறோம். அப்புறம் இரும்பு சட்டி வாங்கி எப்படி பழக்கி சமைக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதையும் காட்ட போறேன். வாங்க கிச்சன் போகலாம். எல்லாம் ரெடியா இருக்கு. ஃபுல் ஆஃபர்ல ஒரு இரும்பு சட்டி வாங்கினேன். அதை எப்படி பழக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபியூ டிராப்ஸ் லிக்விட் சோப் விட்டு நல்ல ப்ரஷ்ஷை வச்சு நல்லா கழுவணும். இரும்பு சட்டியில் பொதுவாக ஒரு கருப்பாக பிசு பிசுன்னு வரும். ஸோ அது போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். முதல்ல வாஷ் பண்ணி அப்புறம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை வச்சு கிச்சன் பேப்பரை வச்சு தொடச்சி தொடச்சி எடுக்கணும். அப்போ அதில் எவ்வளோ கருப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த கருப்பு கலர் வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து தொடச்சி எடுக்கணும். பாருங்கள், இப்போ அந்த பேப்பரில் அந்த கருப்பு அந்த பிசு பிசுப்பு இருக்கிறது தெரியுது. அதை நம்ம தொடச்சி எடுத்துட்டு திரும்ப அந்த கருப்பு போகிற அளவுக்கு ரெண்டாவது வாஷ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ திரும்ப தொடச்சி பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக தான் அந்த கருப்பு வருது. ஸோ திரும்ப ஒரு வாஷ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். எடுத்து சுத்தமாக கழுவி இனி வந்து நம்ம வந்து சட்டியை பழக்கலாம். எப்படி பழக்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சட்டியில் எல்லா இடமும் படுற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா தாராளமாக ரஃப்பாக சாப் பண்ணி 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, தூர போட்டுருங்க. ஏன்னா அதில் உள்ள கருப்பெல்லாம் இந்த வெங்காயத்தில் ஒட்டி சட்டி வந்து நல்லா சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது பாருங்கள், நல்லா வதங்கிட்டு. நான் இப்படி தான் இரும்பு சட்டி புதுசாக வாங்கி பழக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சுவேன். ஸோ இதை உங்களுக்கு இப்போ ஷூட் பண்ணி நான் காட்டியிருக்கேன். எப்போவுமே எந்த ஒரு புது பாத்திரம் வாங்கினாலும் எண்ணெய் விட்டு வெங்காயம் வதக்கி தட்டிட்டு கழுவிட்டு சமைக்க ஆரம்பிங்க. இப்போ ஒரு 3 மேஜை கரண்டி எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயம் நான் சேர்க்குறேன். இப்போ சிக்கன் சேப்பங்கிழங்கு கிரேவி வைக்க போகிறோம். அதுக்காக வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நான் வந்து 1/4 கிலோ சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம் வதக்கியிருக்கேன். 3 மேஜை கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ சேப்பங்கிழங்கு ஒரு 300 கிராம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு குக்கரில் வேக வைக்க பயமாக இருந்துச்சுன்னா, குழஞ்சிரும்னு நீங்கள் பயப்பட்டீங்கன்னா தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக ஒரு விசில் வச்சு உடனே அடுப்பு அணைச்சி தோல் ஈஸியாக உரித்து எடுத்துருவேன். இது குயிக்காக ஆகணுங்கிறதுக்காக நான் குக்கரில் வேக வைக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு ஒரு 2 நிமிஷம் பெரட்டினதுக்கப்புறம் ஒரு 1/2 தேக்கரண்டி ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோடு ஏலம்பட்டை கிராம்புத்தூள் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மணம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஏலம்பட்டை கிராம்போட இந்த இஞ்சி பூண்டு வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிட்டு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இப்போ நான் சுத்தமாக கழுவி வச்சிருக்கிறேன். சிக்கன் 1/4 கிலோ சேர்க்குறேன். நான் மஞ்சள் தூள்லாம் போட்டு அலசியிருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் ஏலம்பட்டை கிராம்புத்தூரில் இந்த சிக்கனை போட்டு பரட்டும் போது சிக்கன் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். அப்போ தான் உப்பு பிடிக்கும் சிக்கனில். சிக்கன் சாப்பிடும்போது நல்ல ருசியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சிக்கனில் மசாலாலாம் ஏறும் இப்படி உப்பு இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து பரட்டும் போது. சக்க மாதிரி இருக்காது. சிலர் சிக்கன் குக் பண்ணால் சக்க மாதிரி டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும். முதல்ல இப்படி இஞ்சி பூண்டு எல்லாம் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நான் சிக்கன் மேலே 1 மேஜை கரண்டி காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 2 மேஜை கரண்டி மல்லித்தூள் சேர்க்குறேன். இந்த மல்லித்தூள் தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு திக்னஸ் தரப்போகுது. நீங்கள் பிரியமானா 3 மேஜை கரண்டி மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 மேஜை கரண்டி சில்லி பவுடர் சேர்த்தீங்கன்னா 3 மேஜை கரண்டி மல்லித்தூள் சேர்க்கலாம். நான் 2 மேஜை கரண்டி சேர்த்துருக்கேன். தேவைன்னா திரும்ப சேர்த்துப்பேன். இப்போ நல்லா பரட்டியாச்சு. சிக்கனில் மசாலா கூட்டாயிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்குறேன்.
நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்க்க போறேன். இன்னொரு பொருள் புளிப்புக்காக சேர்க்க போறேன். வெயிட் பண்ணி பாருங்க. அது புதுசா நான் சேர்க்கிறேன். ஆனா அட்டகாசமா இருந்தது சுவை. முதல் முதலா அந்த பொருளை நான் சிக்கனோட சேர்த்து சமைக்கிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இந்த தக்காளி எல்லாம் போட்டு பரட்டியாச்சு மசாலா இல்ல. இப்போ சிக்கன்ல நல்ல கோட்டாயிருக்கு பாருங்க. சிக்கன்ல தண்ணி ஊறி வத்திடுச்சு. இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்திருக்கேன். தேவைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் சிக்கன் வேகிறதுக்கு. மசாலால பிரண்டு சிக்கன் வேகும் போது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்க செய்து பாருங்க. ஆனா நான் செய்யற மாதிரி பொறுமையா சமைச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே ருசியா இருக்கும். இப்போ தண்ணி ஊத்தியாச்சு. தேவைக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு முதல்லயே போட்டணும். அப்பதான் சிக்கன்ல பிடிச்சி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதுக்கு தக்காளி மட்டும்தான் சேர்த்திருக்கோம். இந்த கிரேவிக்கு நம்ம தயிர் சேர்க்கல. உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஏற்கனவே சிக்கன் எண்ணெயில பரட்டும் போதே பாதி வெந்துடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்தா சிக்கன் நல்ல குக் ஆயிடும். இப்ப நான் இன்னொரு பொருள் சேர்க்கணும்னு சொன்னேன்ல, அது என்ன பொருள் தெரியுமா? ஒரு சிறிய எலுமிச்சப்பழ அளவு புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அதை சேர்க்க போறேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தோம். இப்போ தயிரோ எலுமிச்சப்பழமோ சேர்க்கல, புளி சேர்க்க போறோம். சிக்கன் குழம்புல ஃபர்ஸ்ட் டைம் நான் புளி சேர்க்கிறேன். சூப்பரா இருந்துச்சு. நல்லா பரட்டி விட்டுருங்க. திக்னஸ் பாருங்க இப்படி இருக்கு. நீங்க தேவைன்னா உப்பு மசாலா தூள்கள் சேர்த்துக்கலாம். இப்ப நான் தோல் உரித்த சேப்பங்கிழங்கு சேர்க்கிறேன். பொதுவா நாங்க சிக்கன் மட்டன்ல சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு சேர்த்து சமைப்போம். சேப்பங்கிழங்கு சேர்த்து சமைச்சதுல ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறேன். என்னோட நெய்பர் சொன்னாங்க சிக்கனும் சேப்பங்கிழங்கும் சூப்பரா இருக்கும், செய்து பாருங்க. அதனாலதான் ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. இப்ப கொஞ்சமா நறுக்கிற மல்லிக்கீரை மணத்துக்கு சேர்த்துடலாம். அடுப்ப சிம்ல வச்சிருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சேப்பங்கிழங்கு கிரேவி. இது நான் வந்து தேங்காய் சோறோட பரிமாறினேன். அப்புறம் கேரளா பத்திரியும் கூட வச்சு சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. இது சப்பாத்தி பரோட்டா ஆப்பம் தோசை இட்லிக்கு கூட இந்த கிரேவி நல்லா இருக்கும். நான் தேங்காய் சேர்க்கல, ஆனாலும் சூப்பரா இருக்கும். நீங்க இதே மாதிரி செய்து பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த பகிர்வு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த சிக்கன் கிரேவி செய்திருக்கேன். இந்த பகிர்வு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.